லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய இந்திய அரசியல் ஜனநாயக யுத்திகள், அதாவது ஐபிடிஎஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜி 33வது கலாய்வாக இன்றைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து இன்றைக்கு வெளியிட இருக்கிறோம். சி திருநாவுக்கரசு அவர்களின் வழிகாட்டுதலின்படி இதுவரை 1761 நபர்களிடம் இதுவரை எங்கள் குழுக்கள் கருத்து கணிப்பை கேட்டறிந்திருக்கின்றன. அதாவது எந்த கட்சியும் சாராதவர்கள் 50 விழுக்காடும், கட்சி உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இரு அணிகள் ஓபிஎஸ் இபிஎஸ், இரு அணிகளை சார்ந்த நபர்களிடமும் 22%, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சி உறுப்பினர்கள் 18%, பிற கட்சிகள் 10%, இதுவரைக்கும் கருத்து கணிப்பு கேட்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் 42 முதல் 49 விழுக்காடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல காணப்படுகிறது. அதிமுக கூட்டணி 31%-36% அந்த இடத்துல வெற்றி வாக்கு வங்கி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி 6.9%-10% வாக்குகள் அந்த இடத்துல பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நோட்டா மற்றும் தேமுதிக பிற கட்சிகள் சேர்ந்து 5.5 விழுக்காடு என்று சொல்லி நாங்கள் நேரத்தில் குறிப்பிடுகிறோம். அன்புடைய ஊடகவியல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ரசி ஸ்ட்ராட்டஜி இந்திய அரசியல் ஜனநாயக யுக்தி என்ற நிறுவனத்தின் சார்பில் 33வது அரசியல் கலாய்வை இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறோம். ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி ஏழாம் தொடங்கி பிப்ரவரி 12 வரை கிட்டத்தட்ட 1761 நபர்களை சந்திக்கப்பட்டிருக்கிறோம். இதில் பொதுவானவர்களாக 50% வாக்காளர்களும், அதிமுகவை சேர்ந்தவர்கள் 22% வாக்காளர்களும், திமுக சேர்ந்தவர்கள் 12% வாக்காளர்களும், பிற கட்சியை சேர்ந்தவர்கள் 10% ஆட்களை சந்திக்கப்பட்டிருக்கிறோம். தற்போதைய தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்த மக்களிடம் கேள்வி கேட்கின்ற போது, மதுக்குடி பிரச்சனையை இந்த அரசு கையாளுவதும் எப்படி என்று கேட்கிற போது, நன்றி என்று சொல்லக்கூடியவர்கள் 9.3%, சொல்லும்படியதனுடைய 11.8%, மோசம் என்பவர்கள் 77.9% சொல்லியிருக்காங்க. மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு குறித்து நன்றின்னு சொல்லக்கூடியவங்க 30% மக்களும், மோசம் சொல்லக்கூடியவங்க 61% சொல்லியிருக்காங்க. அந்த தொகுதியில் வாக்காளர்கள் பார்க்குற போது கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 33%, நாடார் தேவர் வன்னியர் பட்டியலினத்தவர் மற்றும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சேர்க்கிற போது 32%, முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 35%, அந்த தொகுதியில் 20,000 வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்று பார்க்கிற போது காங்கிரஸ் கட்சி அதிக வாக்கு வித்தியாசத்தில், குறைந்தபட்சம் ஒரு 5,000-10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களின் பிரச்சனை தீர்க்க கட்சி இதுன்னு பார்க்கிற போது திமுக அணி 40%, அதிமுக அணி 40.15%, நாம் தமிழர் 5.69%, பிற 10.90% மக்கள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் பாஜக கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் பேச்சு செயல்பாடு, மக்கள் மத்தியில் வரவேற்பு குறித்து அவர் பேசுகிற பேச்சு சோசியல் மீடியா சமூகத்தில் அந்த இளைஞர்கள் பார்க்குற போது கேட்குற போது வரவேற்புன்னு சொல்லக்கூடியவங்க 50%, கரு சொல்ல விற்பனைன்னு சொல்கிறவங்க 13%, அதிக வெறுப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க 20% சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருப்பதை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் விரும்புகிறார்களா? விருப்பம் 39%, விருப்பிள்ளை 51%, கரு சொல்லை 10% சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் அரசியல் கட்சியில் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையில் முதல் 3 இடத்தை பிடிக்கும் தலைவர் யார் என்று பார்க்கிற போது, முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 2 இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், 3 இடத்தில் சீமான் அவர்களும் இடம் பிடிக்கிறாங்க. இந்த தேர்தலில் எதிர்பார்க்கும் வாக்காளர் வாக்கு சதவீதம், அந்த இடைத்தேர்தலில் வந்து எவ்வளோ வாக்காளர் வாக்களிக்க போறான்னு பார்த்தீங்கன்னா 76.52%லேருந்து 60-85% வந்து வாக்களிக்க விருப்பம் இருக்கிறாங்க. இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு பணப்பட்டுவிட கரெக்டாக செஞ்சாங்கன்னா அதிமுக ஆளுங்கட்சி ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அதில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 80% டாலிப்படுற அளவுக்கு இந்த வாக்காளர்கள் வாக்கு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது. எடுக்கப்பட்ட ஏரியாக்கள் பார்த்தீங்கன்னா கருங்கல்பாளையம், கிருஷ்ணாயபாளையம், வீரப்பன் சத்திரம், பிபி அக்ரஹாரம், மரப்பாளம், வளையக்காரம் வீதி, அகத்தியர் வீதி, அய்யனாரப்பன் கோவில் வீதி என்ற இடத்துல வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டோம். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உள்ளே பங்கெடுத்துக் கொண்டாங்க. இதுவரை கிட்டத்தட்ட சாத்தான்குடி இடத்தேர்தலேருந்து இதுவரையும் எத்தனையோ ஆய்வுகளை பண்ணியிருக்கேன். சரித்து என்னுடைய அனுபவத்தில் இப்படி ஒரு தேர்தல் நான் சந்திக்கவே இல்லை. கருங்கல்பாளையத்தில் ஒரு மண்டபத்தில் காலையில் வந்து இப்போ அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள், சாயப்பட்டுற வேலை செய்கிறவங்க, இப்படி ஈரோடு தொகுதி கிழக்கு தொகுதியை பார்த்தீங்கன்னா பரபரப்பாக செயல்படக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து இந்த படம் ஒன்று, துணிவு என்ற படமும், அப்புறம் வந்து இப்போ விஜயுடைய படமும் ஒரு படம் வந்து, ரெண்டு படங்கள் வந்து அங்கே காட்சி பதிவு காட்சி அடிக்கிறாங்க. பிரியாணி கொடுத்துட்றாங்க, கோட்டர் கொடுத்துட்றாங்க, ஈவினிங் வந்து 1000 ரூபா பணம் கொடுத்துட்றாங்க. இந்த கலாச்சாரம் தான் இப்போ ஈரோடு தொகுதியில் நிலவிட்டு இருக்கு. அதாவது தண்ணீர் போல செலவு செய்ததை விட
சூறாவளி போல செலவு செய்யறாங்க இந்த தேர்தலில். இதுவரை பார்க்காத விசிரமண தேர்தலாக எனக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் கணக்கு போட்ட வரையும் பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் 130 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் கணிக்கப்பட்டிருக்கேன். என்னங்க ஒரு அணி டிஎம்கே மட்டும் ஏடிஎம்கே வந்து சுணக்கமாக இருக்குது. ஏடிஎம்கே செயல்பாடு இப்போ சரியில்லை. எடுத்துக்காட்டு எடப்பாடி வந்து வேட்பாளையும் கூட்டம் நடத்துறாரு. அன்னைக்கு வந்து ஒரு 4 பஸ்ஸில் போகிறாங்க. நாங்கள் பார்க்க நாங்கள் கண் கூட பார்த்தது அந்த போர்வில் அப்படியே லாக் பண்ணி ஒரு மடத்தில் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு ஒரு தலைக்கு 2000 ரூபா கோட்ரு வாக்காளர் எப்படி இருக்கானோ அதையும் பாருங்கள். அதை காதை வாங்கிடுறான். 3 மணிக்கு உடனே அங்கே அங்கே இருக்கிற ஆள் கூட்டி ஏடிஎம்கள் கூப்பிட்றான். ஏடிஎம்கள் அங்கே போகிறான். போயிட்டு அதை வெளியே விட்டோடனே அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அங்கேயும் கொடுத்துக்கு போகிறான். வாக்காளருடைய மனநிலை இப்படி இருக்குது. இந்த ஆர்ட் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை திமுக வருது முழுக்க முழுக்க வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இதுவரை நான் சாத்தான்குடி இடத்தில் பார்த்துருக்கேன், கும்மிடிப்பூண்டி இடத்தில் பார்த்துருக்கேன், திருமங்கல இடத்தில் பார்த்துருக்கேன். எத்தனையோ ஆய்வுகள் செஞ்சாலும் நான் என்னுடைய அனுபவத்தில் இதுவரை பார்க்காத ஒரு இடைத்தேர்தலாக இருக்கிறது. தேமுதிகலாம் ஒன்றும் இல்லை, தொடர் 1000 ஓட்டுவானா பெரிய விஷயம். அதெல்லாம் பிறலை போட்டிருப்பேன், தொடர் பிறலை போட்டிருப்போம் பாருங்க. அதாவது தேமுதிக பிறை எல்லாமே உள்ளாடி இருப்பேன். தேமுதிகலாம் ஒரு 1000 ஓட்டுவானா பெரிய அபூர்வம். அமமுக ரெண்டு தான் 500 ஓட்டுவானா பெரிய விஷயம். அவ்வளோ மோசமாக இருக்கும்.